நம்ம சூர்யா பாலா மூவியை கம்ப்ளீட் பண்ணோடனே வெற்றிமாறனோட வாடிவாசலுக்கு போவார்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா, நம்ம சூர்யா நெக்ஸ்ட் ஷிவா டைரக்ஷனில் தான் நடிக்க போகிறாரு. இந்த ஷிவா மூவி ஒரு பீரியட் படமாக ரெண்டு பார்ட்டாக எடுக்க பிளான் போட்டிருக்காங்க. ஜூலையில் இந்த சூர்யா ஷிவா ஸ்டுடியோகிரின் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்க ஆக்ஷன் படமாக இது எடுக்க ஷிவா பிளான் போட்டிருக்காரு. ஸோ வாடிவாசலோட ஷூட்டிங்கில் லைட்டாக டிலே ஆகும். ஆனால் இந்த இயர்லேயே வாடிவாசலோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும்ங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. பாலா டைரக்ஷனில் சூர்யா 41 பொறுத்த வரைக்கும் ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுவாங்களா இல்லைனா நார்மல் டே ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுவாங்களான்னு தெரியலை. ஏன்னா பூஜா ஹாலிடேஸ்க்கு பொன்னியின் செல்வன், தீபாவளி KK61, கிறிஸ்மஸ்க்கு ஐலான், பொங்கலுக்கு தளபதி 66 வரிசையாக ஃபெஸ்டிவல் டேட்ஸ்லலாம் ஒரு ஒரு பெரிய மூவியை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. ஸோ சூர்யா 41 எந்த டேட்டை லாக் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விக்ரம் படத்தோட ரன் டைம் 2 hours 53 minutes நியூஸ் வந்திருக்கு. இப்போலாம் 2 hours 30 minutes தாண்டினாலே ஆடியன்ஸ் காண்டாயிடுறாங்க. ஆனால் விக்ரம் பொறுத்த வரைக்கும் நம்ம கமல்ஹாசன், ஃபாட் ஃபாசில், விஜய் சேதுபதி கூடவே நம்ம சூர்யாவோட கேமியோம் இருக்கிறதுனால 173 minutes ரன் டைமாக இருந்தாலும் இது ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் ஆடியன்ஸ்க்கு இருக்கும். விக்ரமோட ஃபர்ஸ்ட் ஷோ 4 AM ஸ்டார்ட் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு. June 3 விக்ரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சிவகார்த்திகேயனோட SK20 படத்தோட சில ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் இப்போ வந்திருக்கு. இதில் சிவகார்த்திகேயனும் ஹீரோயின் மரியா ரேபோ ஷப்காவும் இருக்கிற இந்த ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாஸில் செம வைரல். இந்த பேர் பார்க்க செம க்யூட்டாக இருக்குது. ஜத்திரத்னுல எடுத்த அனுதிப்போட டைரக்ஷனில் தமிழோட மியூசிக்கில் சத்யராஜ் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலை நடிக்கிறாரு. ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன்லாம் கலந்த ஒரு பக்கா ஃபேமிலி படமாக SK20 எடுத்திருக்காங்க. SK20 August 31 இல்லைனா September 30 ரிலீஸ்க்கு டார்கெட் பண்ணுறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. August 31 SK20 விருமனோட கிளாஷ் ஆகும். September 30 பொன்னியின் செல்வனோட கிளாஷ் ஆகும். SK20 எந்த டேட்டை லாக் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 66 ஷூட்டில் இப்போ பிரகாஷ் ராஜும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் செலம்ஸ், நாங்கள் திரும்ப வந்துட்டோம்னு சொல்லி நம்ம தளபதியோட இருக்கிற ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி பிரகாஷ் ராஜ் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ரீசெண்டாக வந்த நம்ம தளபதியோட லுக்கும் இந்த லுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எப்போ எடுத்த ஃபோட்டோன்னு தெரியலை. ஒருவேளை இந்த மூவியில் நம்ம தளபதிக்கு 2 looks இருக்குமோங்கிற ஒரு டவுட்டும் வந்திருக்கு. June 21 இந்த படத்தோட டைட்டில் 1st look கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். மூவி பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. பார்த்திபனோட இரவு நிழல் படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. சிங்கிள் ஷாட் மூவிங்கிறதுனால பட்ஜெட் கம்மியாக இருக்கும், ப்ரொடக்ஷன் வேல்யூ அந்த படத்தில் பெருசாக இருக்காதுங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எக்கச்சக்கமாக செட் போட்டு ஒரு கிராண்டான படமாக தான் பார்த்திபன் இதை எடுத்திருக்காரு. இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தோம்னா பாட்டில் எடுத்து தலையில் ஒடிக்கிறாங்க, டான்ஸோட ஒரு குத்து சாங், ரொமான்டிக் சீன், லிப்லாக் சீன், சில இடங்களில் ஃபயர் வருது, ஷேடோஸை வச்சு என்னமோ சொல்ல வராங்கன்னு சிங்கிள் ஷாட்டில் நான் லீனியராக ஒரு மூவி எடுத்து இவ்வளோ விஷயத்தை ட்ரெய்லரில் வச்சு பார்த்திபன் மிரட்டியிருக்காரு. ஏஆர் ரஹ்மனோட மியூசிக் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்க போகுது. கண்டிப்பாக நிறைய அவார்ட்ஸாக இரவு நிழல் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். June 24 இரவு நிழலை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பார்த்திபன் பிளான் போட்டிருக்காரு.